அனுபவங்கள்தான் என்னை கொஞ்சம் ஒரு முதிர்ச்சி அடைய செய்ய வைத்திருக்கிறது. ஆகவே நான் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகவே இயற்கை திட்டமிட்டு அந்த துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. என்னே கருணை, அந்த இயற்கையினுடைய கருணை. ஆக இயற்கை ஒரு மனிதனை ஒரு முழு மனிதனாக மாற்றுவதற்கு வேண்டிய அத்தனையும் அது உருவாக்கி காத்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த இயற்கையை உணர்கின்ற போதுதான், அந்த உண்மையை தெரிந்து கொள்ளுகின்ற போதுதான், அந்த பேராற்றலையும் பேரறிவையும் உணர்ந்து கொள்ளப் போகின்றதான் ஒரு மனிதன் முழு மனிதனாகவும் வாழ முடிகின்றது. ஆம், இந்த அன்பு என்பது, ஜீவனுக்குள்ளே வரக்கூடிய அன்பு என்பது ஆரம்பித்த இடம் அந்த இறைநிலையில் இருந்துதான். அந்த இறைநிலை பேராற்றலும் பேரறிவும் பெற்றது என்று அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள். எல்லா இடத்திலும் நீக்கமர நிரம்பி இருக்கக்கூடிய அந்த இறையாற்றல், அது பேராற்றலும் பேரறிவும் படைத்தது. அந்த பேராற்றலும் பேரறிவும் தான் இத்தனை உலகங்களையும் உருவாக்கி அது காத்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய கனமான பூமி, இந்த பூமியை விட பல லட்சம் மடங்கு பெரிதாக இருக்கக்கூடிய சூரியன், சூரியனை போன்று பல ஆயிரம் ஆயிரம் கணக்கில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், இவையெல்லாம் எங்கே மிதந்து கொண்டிருக்கின்றன? ஆம், அந்த இயற்கையின் கருணை வெள்ளத்திலேதான், அந்த இயற்கை என்ற பேராற்றலுக்கு உள்ளேதான் அத்தனையும் மிதந்து கொண்டிருக்கின்றன. அத்தனையும் அந்த இயற்கை தான் காத்து கொண்டிருக்கிறது, அத்தனையும் அந்த சுத்த வெளிதான் தாங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு பேராற்றல் எல்லாவற்றையும் முறையாக இயக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் அந்த பேரறிவு சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த இடத்திலும் ஒரு வினாடி கூட அந்த பேராற்றல் தவறு செய்வதில்லை. ஒரு வினாடி அங்கே ஒரு தவறு நடந்தாலும் கூட இந்த உலகத்தில் எத்தனையோ அழிவுகள் வந்துவிடும். இந்த பூமி ஒரு நாளைக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது, வருடத்திற்கு ஒரு முறை இது சூரியனை சுற்றி வருகிறது. என்றாவது ஒரு நாள் ஒரு வினாடி இந்த பூமி சுற்றாமல் நின்று விட்டால் என்னவாகும் பாருங்கள். ஒரு வினாடி இந்த பூமி சுற்றாமல் நின்று விட்டால் என்னவாகும் பாருங்கள். இந்த பூமி ஒரு நாளைக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. பூமியினுடைய சுற்றளவு சுமாராக 25,000 மைல். அப்ப ஒரு மணி நேரத்திற்கு சுமாராக 1,000 மைல் வேகத்தில் இந்த பூமி சுற்றி கொண்டிருக்கிறது. ஒரு வினாடி மட்டும் இந்த பூமி நின்று விட்டால் பூமியின் மேலே இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் 1,000 மைல் வேகத்தில் கிழக்கு நோக்கி பறந்து கொண்டிருப்போம். ஒரு வினாடி மட்டும் இந்த பூமி நின்று விட்டால் பூமியில் அசையக்கூடிய அத்தனை பொருளும் கிழக்கு நோக்கி 1,000 மைல் வேகத்தில் பறந்து கொண்டிருக்கும். ஒரு வினாடி நின்றால் போதும். அது மட்டுமல்ல, ஒரு வினாடி இந்த பூமி மட்டும் சுழலாமல் நின்று விட்டால் அடுத்த வினாடி இந்த பூமி சூரியனிலே விழுந்துவிடும். ஒரு கையிலே ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதில் தண்ணீரை ஊற்றிக்கொண்டு வேகமாக சுற்றினால் தண்ணீர் கொட்டாது, அப்படியே நிறுத்திவிட்டால் தண்ணீர் கொட்டிவிடும். இந்த பூமி மட்டும் ஒரு வினாடி சூரியனை சுற்றக்கூடிய திசையிலே சுற்றாமல் நின்று விட்டால் அடுத்த வினாடி இந்த பூமி சூரியனிலே விழுந்துவிடும். ஆகவே ஒரு வினாடி பூமி சுற்றாமல் நின்று விட்டாலும் கூட பூமி என்ற அமைப்பே இந்த பிரபஞ்சத்தில் இருக்காது. அப்படி என்றாவது நடந்ததா நினைத்து பாருங்கள். நாமெல்லாம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஓய்வு வேண்டும், கண்டிப்பாக ஓய்வு வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோமே, பூமி ஒரு வினாடி ஓய்வு எடுத்துக்கொண்டால் கூட எத்தனை பிரளயங்கள் இங்கே நடந்துவிடும். இல்லை, அப்படியெல்லாம் நடக்கவில்லை. அதையெல்லாம் இந்த இயற்கை சரியாக திட்டமிட்டு கணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த இயற்கையினுடைய அந்த பேராற்றலும் அந்த இயற்கையினுடைய அந்த பேரறிவும் சரியாக இவற்றையெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஏன், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை ஜீவன்களும் முழுமையான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், வாழ்கின்ற நெறியை தெரிந்து வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை வாழ்கின்ற போதே அந்த பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும். ஆம், ஒவ்வொரு ஜீவனும் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்குத்தான் இயற்கை திட்டமிட்டு ஒவ்வொன்றையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அத்தனை வசதிகளையும் பெற்ற நாம் ஏதோ நம்முடைய இந்த புலன் மூலமாக அனுபவிக்கூடிய இன்பங்களில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி இயற்கை கொடுத்த அத்தனையும் நாம் அப்படியே வைத்துவிட்டு இந்த புலன்கள் என்ற அளவில் நின்று விடுகிறோம். நம்முடைய மனம் எப்பொழுது திருப்தி அடையும்? ஐயா அவர்கள் சொல்லும் போது கூட சொன்னார், வெறும் பொருள் வசதி மட்டும் இருந்தால் இந்த மனம் திருப்தி அடையுமா என்று சொல்லி. மனம் எப்பொழுது திருப்தி அடையும் நினைத்து பார்ப்போம். அந்த இயற்கையின் கருணையை முழுமையாக உணர்ந்து அதோடு ஒன்றி நிற்கின்ற போதுதான் திருப்தி அடையுமே ஒழிய வெறுமனே பொருளால் இந்த மனதை திருப்திப்படுத்த முடியாது. ஒரு கடைக்கு போகும்போது ஒரு பையை எடுத்துட்டு போகலாம், அந்த பையில் கொஞ்சம் காய்கறி வாங்குறோம், பை நிறைஞ்சு போயிடும், அதுக்கு மேலே போட்டோம்னா பையிலிருந்து கீழே விழுந்துடும். ஆனால் அந்த மனம்ங்கிற ஒரு பையுக்குள்ளே நீங்கள் எத்தனை வேணாலும் போட்டு பாருங்கள், அது நிறையுமான்னு பாருங்கள்.
நமக்கு என்ன ஆசைகள் இருக்குன்னு நினச்சி பாருங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நல்ல ஒரு பெரிய பங்களா மாதிரி ஒரு வீடு, ஒரு ரெண்டு காரு, நம்ம சொன்னால் கேட்கறதுக்கு ஒரு வேலையாள், இன்னும் கொஞ்சம் பேங்கில் ₹1 crore சொத்து, இதெல்லாம் இருந்தால் ஒரு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி, இதெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், இப்போ இந்த மனசு சந்தோஷமாக இருக்குமா? இத்தனையும் நம்ம மனசுக்குள்ளே போட்டுட்டோம். இப்போ எவ்வளவு உள்ளே போட்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு மனசு விரிஞ்சிக்கும். ஏன்னா இந்த மனசுக்கிற பையது எலாஸ்டிக் பைய மாதிரி உள்ளே போக போக அந்த அளவுக்கு விரிஞ்சிக்கும். அப்போ இத்தனையும் போட்டு கொஞ்ச நாள் தான் நிம்மதியாக இருக்கும். அதுக்கு மேலே இதை விட அதிகமாக இருக்கிற ஒருத்தரை பார்த்து இந்த மனம்ன்றது ஆதங்கப்பட ஆரம்பிச்சிடும். சரி, இந்த சொத்து உனக்கு பத்தலை, இந்த கும்பகோணத்தில் இருக்கிற சொத்து பூரா உனக்கு எழுதி கொடுத்துட்டோம்ப்பா, நீ நல்லா வச்சு அனுபவி, அப்போ சந்தோஷமாக இருக்குமா அந்த மனசு? கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் ஈரோட்டிலேருந்து ஐயா வந்து அதை பார்த்துட்டு ஈரோடையும் சேர்த்து எழுதி கொடுத்தா நமக்கு நல்லா இருக்குமே, தஞ்சாவூரையும் சேர்த்து எழுதி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இந்த மனசு நினச்சி பார்க்கும். சரி, எதுக்கு இந்த தொந்தரவு? தமிழ்நாடு முழுவதும் உனக்கு எழுதி கொடுத்தாச்சாப்பா, நீ வச்சு சந்தோஷமா இரு. அப்போ அந்த மனசு சந்தோஷமா இருக்குமா? கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ நினைக்கும், இந்த பெங்களூர்ல எல்லாம் என்னெல்லாம் இருக்குது, ஆஃப்டர் ஆல் இந்த தமிழ்நாட்டை வச்சு நம்ம என்ன செய்யறது? சரி, இந்தியா முழுவதும் உனக்கு எழுதி கொடுத்தாச்சு, இப்போ நீ சந்தோஷமா இரு அப்படின்னு அந்த மனசு சந்தோஷமா இருக்குமா? கொஞ்ச நாளைக்கு வச்சுட்டு சந்தோஷமா இருக்கும். அப்போ நினைச்சு பார்க்கும், இந்த அமெரிக்காவில் என்னவெல்லாம் நடக்குது, ஜப்பானில் என்னவெல்லாம் நடக்குது, ஆஃப்டர் ஆல் இந்த பூவர் இந்தியாவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது? சரியா, உலகம் முழுவதும் உனக்கு தான் சொன்ன போற எழுதி கொடுத்தாச்சுன்னு எதை வேணாலும் அனுபவிக்கலாம். இப்போ சந்தோஷமா இருக்குமா அந்த மனசு? கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் நினச்சி பார்க்கும், இந்த சந்திரன் ஒன்று தனியாக போயிட்டு இருக்குது, அது வாட்டுக்கு அங்கே போய் வாழ்க்கை நடத்தினா எப்படி இருக்கும்? ஆக இந்த மனசுக்குள்ளே நீ எதை போட்டாலும் சரி, போடுறதை விட பல மடங்கு விரிஞ்சிக்கிட்டே போகும்போது இதை நிரப்பவே முடியாது. ஏன்? இந்த மனதை எதுவால் நிரப்ப முடியும்? எந்த ஒரு பேராற்றல் இந்த உடலையும் உயிரையும் உருவாக்கியதோ அந்த பேராற்றல் தான் நானாக இருக்கிறேன் என்று சொல்லி உணர்கின்ற வரை இந்த மனதை திருப்திப்படுத்தவே முடியாது. அந்த பேராற்றல் தான் நான் பார்க்கக்கூடிய அத்தனை உருவமாக இருக்கிறது, அத்தனை பொருளாக இருக்கிறது. அதே பேராற்றல் தான் எல்லா இடத்திலும் நீக்க வர நிரம்பி இருக்கிறது, அதுதான் என்னுள்ளும் இருக்கிறது என்ற ஒரு பேருண்மையை உணர்ந்து கொள்கின்ற வரை இந்த மனதிற்கு திருப்தி இருக்கவே முடியாது. ஆகவேதான் அந்த உணர்வு வர வேண்டும் என்பதற்குத்தான் இயற்கை நமக்கு வாழ்க்கையில எத்தனையோ சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த சோதனைகள் மட்டும் இல்லை என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக அந்த இறைவனை நினைத்து கூட பார்க்க மாட்டோம். எப்பொழுது நாம் இறைவனை நினைத்து பார்க்கிறோம்? துன்பம் வருகின்ற போதுதான் நினைத்து பார்க்கிறோம். ஆகவேதான் பக்தியை கூட சொல்வார்கள், பயபக்தி என்று சொல்வார்கள். பயம் வருவதால் தான் அங்கே போய் இறைவனை நினைத்து பார்க்கிறோம். பயமே இல்லை என்று சொன்னால் இறைவனை நினைத்து கூட பார்க்க மாட்டோம். இறைவனே வந்து நான் தான் இறைவன் பக்கத்தில் வந்திருக்கேன்னு சொன்னா கூட கொஞ்சம் நேரம் பேசாமல் நான் செல்போனில் பேசி முடிச்சுட்டு அப்புறம் பேசுறேன்னு சொல்வோம். ஏன்னா இன்னைக்கு செல்போன் அந்த அளவுக்கு நம்மளை ஆக்கிரமிச்சிருச்சு, யார் வந்தாலும் தெரியறதே இல்லை. அப்படி இறைவனை முழுமையாக எப்பொழுது மனது உணர்ந்து கொள்கிறதோ, அந்த உணர்ந்த நிலையிலே வாழ்கின்றதோ, அதுதான் மனதிற்கு திருப்தி கொடுக்கக்கூடிய நிலை. அப்பொழுதுதான் அந்த மனிதன் கருணை வடிவமாக மாறுகின்றான். அந்த இறையாற்றலை முழுவதுமாக தனக்குள்ளே உணர்ந்து அனுபவிக்கின்ற போதுதான் அந்த அன்பானது ஊற்றெடுத்து ஊற்றெடுத்து பெருகி வந்து அறத்தோடு சேர்ந்து நின்று அறிவு முழுமை பெற்று நிற்கின்ற போதுதான் அங்கே அந்த மனிதன் கருணை வடிவமாக மாறுகின்றான். அந்த கருணை வடிவமான மாறிய மனிதனிடத்திலே 6 வேண்டாத குணங்கள் இல்லை. அங்கே பேர